வணக்கம், நான் ராதிகா. இந்த லாக்டவுன் பீரியடில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கஷ்டம்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்டு பிரியர்களுக்கு பானிபூரியையும் மசாலா பூரியையும் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு யம்மியாக பானிபூரியும் மசாலா பூரியையும் எப்படி செய்யலான்னு நானும் என் ஹஸ்பண்டும் செஞ்சு காட்ட போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரெண்டு கப்பு ரவா, ஒரு கப் அளவுக்கு சிரோட்டி ரவா, மைதா கூட போட்டுக்கலாம். மைதா எவ்வளோ கெடுதல்னு நமக்கு தெரியும். என்னோடய ஹோம்மேடு மைதா காலி ஆகிடுச்சி. இங்கே ஃப்ளோர் மில் இல்லாததுனால நான் ஒரு கப்பு சிரோட்டி ரவா எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக ரெண்டு கப் ரவாவுக்கு ஒரு கப் அளவுக்கு சிரோட்டி ரவா போட்டிருக்கேன். ஒரு கப் மைதா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த சிரோட்டி ரவா போட்டுக்கலாம். சிரோட்டி ரவாவையும் ரவாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலரிக்கலாம். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா விட்டு பசைஞ்சால் தான் அது ஊறி மைதா மாதிரி ஆகும். இந்த ரெண்டு ரவாயும் கலந்து தண்ணி நல்லா இழுக்கும். தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் ஜீனி கூட போட்டுக்கலாம். பூரி பொரிக்கும் போது நல்லா செவந்து வரும். கரெக்டாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம். நல்லா பாருங்கள், அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை மூடி வச்சிடலாம். அரை மணி நேரத்தில் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து நல்லா திரட்டிக்கலாம். எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா திரட்டிட்டு ஒரு நாலஞ்சு உருண்டையாக உருட்டிக்கலாம். கீழே எண்ணெய் தடவிக்கலாம், இல்லாட்டி மாவு போட்டுக்கலாம். நல்லா மெலிசாக இதே மாதிரி திரட்டிக்கலாம். திரட்டிக்கிட்டு ஒரு சின்ன மூடி, டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை ஏதோ ஒரு பாக்ஸோட மூடியோ இருந்துச்சுன்னா அதை வச்சு ஷேப்பாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு பேலன்ஸான பீஸ் எல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு திருப்பியும் மாவு திரட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பாக வச்சுருந்த பூரியெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். பூரியை நல்லா செவர்ற வரைக்கும் விடுங்க. நல்லா அந்த கலர் வரணும், இந்த ரோஸ்டட் கலர் வரணும். அது வந்ததுக்கு அப்புறமா எடுத்தால் தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். இதே மாதிரி எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி பூரியை முதல் நாளே செஞ்சு ஏர் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட மசாலா பூரி செய்கிற அன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூரியெலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பூரியும் பானிபூரியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எட்டு மணி நேரம் ஊற வச்ச பட்டாணி ரெடியாக இருக்குது. இதை குக்கரில் அப்படியே போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதை குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பட்டாணி ஊற வச்சுருக்கேன். ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நமக்கு பானிபூரி மசாலா பூரி ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
कुकर मून विजिल विटे इरक्की वच्चाची प्रेशर रिलीज आयिडुची इप्पो एडुत्तुक्कलाम पट्टाणियुम उर्लकिळंगुम नल्ला वेंदिडुची இதில ஒரு அஞ்சாறு உருளைக்கிழங்கு பீஸையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு பானிபூரிக்கு யூஸ் ஆகும். பானிபூரிக்கு பானி ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் ஒன்று, பூண்டு ஒரு 7-8 பல். இது எல்லாத்தையும் மிக்ஸில நைஸா அரைக்க போறோம். நல்லா இதே மாதிரி அரைச்சாச்சு. இதை இப்ப வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கேன். மிக்ஸியை கழுவியும் ஊத்திக்கலாம். வடிகட்டிட்டு இந்த திப்பியை எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம உருளைக்கிழங்கோட கலந்து விட்டுக்கணும். வடிகட்டின தண்ணியில் எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பானிபூரிக்கு பானியில் போடுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, இது எல்லாத்தையும் அந்த தண்ணியோடு போட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம கலந்து வச்சிருக்கிற தண்ணியில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பானிபூரிக்கு பானி ரெடி ஆயிடுச்சு. பானிபூரிக்கு மசாலாவுக்கு நம்ம உருளைக்கிழங்கும் பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் தனியா பொடி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாட் மசாலா, ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம், நம்ம பானிக்கு அரைச்சிட்டு மீதி ஃபில்டர் பண்ணினது இருக்கு இல்லையா, இது இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணின உருளைக்கிழங்கு பட்டாணி கூட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற திப்பியையும் போட்டுக்கலாம். பாதி பெரிய வெங்காயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து வச்ச சாட் மசாலா, தனியா பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே சூப்பரான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த பொடி வேணும், இந்த பொடி வேணும், நமக்கு மீட் சட்னி வேணும், எந்த இதுவுமே இல்லாமல் இதிலே நல்ல டேஸ்ட் இருக்குது. இப்போ மசாலா பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், பூண்டு ஒரு 6-7 பல், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 2 கூட போட்டுக்கலாம். காரம் பச்சை மிளகாயில் அவ்வளோவா இல்லாதனால 3 போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு நல்ல பெரிய வெங்காயம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கினாலும் சீக்கிரம் வதங்கிடும். இதை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு தக்காளி நல்லா பழுத்த பெரிய தக்காளியாக போட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு
மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்க பட்டாணி உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் மசாலா பொரி கடைக்கே போக மாட்டீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு இதே மாதிரி செய்யும் போது. வதக்குன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் ஆறிடுச்சு. இது கூட நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் கொத்தமல்லி ரெண்டுத்தையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கால் டீஸ்பூன் சாட் மசாலா. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள், கரம் மசாலா பொடி, மல்லித்தூள், சாட் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை நம்ம விட்டுக்கலாம். மிக்சியில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம். இது இது மாதிரி கொதிக்கும் போது நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணி அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்ல ஒரு மசாலா பூரி கடை வாசம் இப்பே வருது. சாட் மசாலா இல்லைனா கூட பரவாயில்ல, மற்ற இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்யும் போது அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். இதை அப்படியே கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் மசாலா பூரிக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்குது, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா பூரிக்கு ரொம்ப உப்பலாக இருக்கணும்னு இல்லை, இது மாதிரி நல்லா கிறிஸ்பியான இருக்கிறத உடச்சி போட்டுக்கலாம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா போட்டு சேவ் போட்டுக்கலாம். டொமேட்டோ வேணும்னா டொமேட்டோ போட்டுக்கலாம், ஆனியன்ஸ் போட்டால் யம்மியான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பூரியை எடுத்து இந்த ஆனியன்ஸ், கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்கு, மசாலா பேஸ்ட், நம்ம பண்ணியிருக்கிற இந்த பானிபூரி பேஸ்ட், இந்த அப்படியே இதில் ஃபில் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். இதில் கேரட் சேவ் எது பிடிக்குமோ அதை ஃபில் பண்ணிக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். ரொம்பவே யம்மியாக டேஸ்டியான மசாலா பூரியும் பானிபூரியும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா வருது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.